பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசுவோடு நடந்தாலே சந்தோஷம்தானே? இல்லை, இயேசு நடந்த பூமியிலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இஸ்ரேல் தேசத்தில் கலிலேயா பக்கத்தில் யோர்தான் நதி, அந்த நதிக்கு முன்னால் நின்று உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த நதியை ரெண்டாக பிளந்து அதுக்கு நடுவிலே தன் ஜனத்தை வழி நடத்தினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு இந்த நதியில் தான் முழுகி ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ரொம்ப சிறப்பான நதி. இது ஒரு பெரிய செழிப்பை தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நதி. ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நதியை போல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவரோடு கரம் பிடித்து நடக்க நடக்க நமக்கு அந்த ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி கூட பாருங்களேன், சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீங்கள, நீங்கள் பாக்கியம் உள்ளவங்க. ஏன் தெரியுமா? அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். மனுஷனுடைய கற்பனையில் தோன்றினவர் அல்ல, அவர் காவியங்களில் கதைகளில் வடிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவரை தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அது அவர் நம்மை தெரிந்தெடுத்து தம்முடைய ஜனமாய் வைத்திருக்கிறாராம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் தெய்வ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பாக்கியம் உள்ளவர்கள். அதனால் எதை குறித்து கலங்காதங்க. யார் என்ன சொன்னான்னு, யார் என்ன பேசினான்னு, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தான்னு, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார், நான் பாக்கியவான், பாக்கியவதனை மகிழ்ச்சியாக சொல்லுங்கள், சந்தோஷமாக களி கூறுங்க, சோர்ந்து போகாதங்க. தகப்பனே, நீர் என் தெய்வமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். உம்முடைய சொந்த ஜனமாக என்னை மாற்றியிருப்பது எவ்வளோ பெரிய சிலாக்கியம். வானத்தை பூமியை உண்டாக்கின ஜீவனுள்ள, உயிருள்ள, வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு தெய்வமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.